ஏய் குருமமா, ஏய் குருமமா, இத வந்துட்டேங்க. கூப்பிட்டீங்களா? வாட் இஸ் திஸ்? பாலிஷ் எல்லாம் பாலிஷ் போட்டு நீ என் மூஞ்சாவும் தெரியணும், அட்லீஸ்ட் என் மீசாவும் தெரியணும். என் பேரை களங்கப்படுத்திருக்கா நீ? பாலிஷ் சரியா போடல. இல்லீங்களே, சரியா தானங்களே போட்டாங்க. பதிலுக்கு பதில் பேசுற நீ? பேச மாட்டே. வாய் திறக்க கூடாது. திறக்க மாட்டே. மூடிக்கிட்டே மூடிக்கிட்டே. நான்சென்ஸ். இந்த சிங்கமுத்து பத்தி நல்லாவே உனக்கு தெரியும், தெரிஞ்சு இப்படி செய்யலாமா? வாயை திறந்து பேசி. வாயை திறந்து திட்டுவீங்களே? அதுக்காக எப்ப மூடிட்டே இருப்பியா? அப்பப்ப என் மூடு தெரிஞ்சு திறக்கணும், தெரியுமில்ல? திற சரிங்க. வாயாடி, இது முதல்ல மாதிரி திறக்கறீங்க. மச மசம் நிக்காத, பாலிஷ் போடு போடு. சி, நீங்க ரொம்ப மோசங்க. நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டா இருக்கிறீங்க. கையடி கையடி கைய. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். Bloody country wife. சார், கொஞ்சம் நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன ஏட்டையா, சைக்கிள் பஞ்சரா? பாவம். டேய் வாய மூடுற. ஸ்கூட்டர்காரர், நான் அவசரமா ஸ்டேஷனுக்கு போகணும், கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களேன். இந்த ஸ்கூட்டர்ல ரெண்டு பேருக்கு மேல போக முடியாது, சாரி சார். ஏட்டையா, ஒரு வரானால முடி நடையா வாங்க. ஸ்கூட்டர்காரர், அந்த கோணக்கால இறக்கி கொடுங்க, இல்லனா வண்டி எங்காவது மோதிரும். சார் நிப்பாட்டுங்க, சார் நிப்பாட்டுங்க, சார் நிப்பாட்டு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார், பாத்துப்போம். ஐயா கொஞ்சம் நில்லுங்க, என்ன இங்க ஒரே சத்தம்? இப்ப ஸ்கூட்டர்ல போனானே அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். பாவம், கடைசியா எவன் மூஞ்சில முடிச்சானோ. நீங்க இந்த விஷயத்த போலீஸ் சொல்லிடாதீங்க. ஏன், நீங்க போலீஸ் இல்லையா? ஆமா ஆமா, நான் தான் போலீஸ், மறந்துட்டேன். இந்த கேஸ நானே எடுத்துக்கிறேன், நீங்க போங்க. இவரெல்லாம் ஒரு போலீஸ். பாவம், அவ ஆத்மா சாந்தி அடைய கொஞ்ச நேரம் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். வணக்கம் சார். பாத்து பக்கிரி, கையோட புட்டுட்டு வந்துற போது. இதுக்கு முன்னால என்ன ரயிலுக்கு தண்டவாளம் மாத்தி விட்டுட்டு இருந்தியா? கால் என்ன கலப்ப மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு, உன்ன எப்படி போலீஸ் கடத்திட்டாங்க? நான் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு. எப்படி திருடன பிடிக்க போனேன்? நான் கொஞ்சம் தூரம் அவனை துரத்தினேன், அவன் கொஞ்சம் தூரம் என்ன துரத்தினான். முடிவு என்னாச்சு? பெரிய கல்ல தூக்கி என் கால போட்டான். அட பாவி, தப்பு பண்ணிட்டானே. என்ன, அவன் கல்ல தூக்கி உன் கால்ல போட்டுருக்க கூடாது, உன் தலையில போட்டிருந்தானா அன்னை கூட இந்த ஸ்டேஷன புடிச்ச சனியினே ஒளிஞ்சிருக்கும். கேட்டியா? ஆனா ஒண்ணு பக்கிரி, உலகத்திலேயே இந்த மாதிரி கால் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் இருக்கு. யாரா இருக்கு? ஒண்ணு உனக்கு இருக்கு, என்ன ஒண்ணு கழுதுக்கு இருக்கு. சார் அம்மா அப்புறம் போங்க சார். யாரு உங்க அம்மாவா? இல்ல இன்ஸ்பெக்டர் அம்மா. எப்படி இருக்காங்க? கோமா இருக்காங்க. ஓ கோமா இருக்காங்க. ஸ்டேஷன் இங்க இருக்கு, நான் பின் வழியா சுத்தி போலான்னு நினைச்சேன். ரெண்டு ஏட்டுக்காரோ இங்க தமிழே தகராறு, இதுல தெலுங்கு வேறையா? இப்படி டைம் ஏமி தெளிச்சா உனக்கு தெரியாதா? கண்ணாடி வேற பெருசா போட்டிருக்க. மீறி பணிக்கு வச்சாரா இல்ல போஜனத்துக்கு வச்சாரா? ஆமா, இது மதுரை முனியாண்டி விலாசி, பாய் குருசியா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன், அவன் ஸ்டேஷனுக்கே வர்றதில்ல, அது உன் கண்ணுக்கு தெரியாதா? சரி சரி, லோப்பல அம்மா கூப்பிடுறாங்க, போ. குஷ்மி, மே ஐ கமிங்? பக்கத்துல வாயா. என்னமே நீ இவ்வளவு லேட்டு? சாரி மேடம், சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து வெளியே வந்துருச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன மேன் இது? இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா? பட்டன் ஒழுங்கா போடு மேன், என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன். டியூட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன், நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்திருக்கேன், தெரிஞ்சுக்க. என்ன மாத்த முடியாது, நான் உன் புருஷன். ஏ குருவி, குருவி. Duty first, family next. Go, man. Debates, ah? நீ வீட்டுக்கு வாடி அம்மாளு. FIR ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு மேடம். என்னதான் கேட்டாங்க? சரி சொல்லு. பண்ணியாச்சு மேடம். ஏய் எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இவர் ஏட்டி சிங்கமுத்து. யா மேடம்? ஹி இஸ் மை ஹஸ்பண்ட் மேடம். நோ மேடம், ஷீ இஸ் மை வைஃப். நான் தான் சொல்லிட்டேன். வெரி குட். சரி விடு. இன்ஸ்பெக்டர் ராஜன் வந்துட்டாரா? வரல மேடம். என்ன கேட்டாங்க? அது சொல்லு. இப்போ வந்துருவார் மேடம். ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க, இத வந்துறேன். என்ன ஏட்டையா, டிரஸ் கூட கலட்டாம வெளியே நிக்கிறீங்க? வீட்டுக்கு காவலா? கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துருச்சான், அது வீட்டுக்குள்ள பூந்துட கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன். அப்படியே ஏட்டையா,
நிக்கிறதா நிக்கிறீங்க, அப்படியே நம்ம வீட்டு கொஞ்சம் காவலா இருங்க. டேய் வீட்டுக்கு போடா. இந்தாங்க குழம்பு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. சரி. செருப்பு பிஞ்சு போயிடும். ஏங்க வெளியில நின்னுகிட்டு? இது ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. உள்ள வாங்க. எஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு இருங்க. உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் எ மினிட். இந்த வரேன் நான். என்னங்க? ஏய் உட்காராத, நில்லு. நாங்க டியூட்டில சின்சியர் இல்லையா? ஏதோ அவசரத்துல ரெண்டு பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? அது என் கடமைங்க. எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை. பெரிய கைகை பரம்பரை. உங்க பரம்பரையை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். எடுத்து விட்டா நாரிடும். ஏய் எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரையே. எங்க அப்பன் போலீஸ், எங்க தாத்தா போலீஸ், எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ். உங்க அப்ப குதிரை வண்டி ஓட்டுறவன், தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவா. ஏதோ போனா போகுதுன்னு உன்ன கல்யாணம் பண்ணிட்டேன்டே. ஏய் நீ வீட்டில் போர் அடிக்கிறதுன்னு சொன்ன, போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்ட ஆட்டுறியா? இங்க மட்டும் என்ன வாழ்தான்? எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கடன் அடைக்க வக்கில்லாம தானே என்ன கட்டிக்கிட்டீங்க? பழசெல்லாம் கிளறாத. சரி சரி, கொள்ளு ரசமும் பிறண்ட துவையில வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. என்னது கொள்ளு ரசமும் பிறண்ட துவையிலுமா? ஏண்டி உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை இன்னும் நீ மறக்கலையா? வாத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாள பிறண்ட, அதையும் இன்னும் நீ விடலையா? ஏய் காலையில வச்ச கோழி குழம்பு. அது வந்துங்க எதிர் வீட்டு போலீஸ்காரர் ஆசையா கேட்டாரு, அதான் அவர் கொடுத்துட்டேன். ஏண்டி தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு கோழி குழம்பு வைக்காம எதிர் வீட்டு இருக்கிற நொண்டிக்கால் பையனுக்கு கொடுத்துருக்கியா? நீ விளங்குவியாடி. உங்க வாய்க்கு பிறண்ட எல்லாம் போது. வாங்க. என்னது எனக்கு பிறண்ட? வாங்கண்ணா. ஆண்டவனே, வாழ்க்கையில இன்னைக்கு தான் முத முத திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன். நீ தான்ப்பா காப்பாத்தணும். ஏய் நில்லு, அது எப்படா பேக் வீலே சுத்தாம நீ சைக்கிள் தள்ளிட்டு போற? ஐயா அது ஏய் இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்துப்போ. அது ஒண்ணு இல்லைங்க, இது ஒரு டெக்னிக்ங்க. டெக்னிக்கா? என்னப்பா சொல்ற? இது வீலுங்க, இதுக்கு கீழ ஒரு சின்ன வீல் செட் பண்ணிருக்காங்க. ஓஹோ. இத இப்படியே தள்ளிட்டு போனா வீடு போய் சேர்ந்துருவேன். டயரும் தயாரு பாருங்க. அடாடாடாடா, என்ன விஞ்ஞான வளர்ச்சி! கம்ப்யூட்டர் வந்தால் வந்தது கண்ணா பின்னான்னு வளர்ந்துருச்சு. ஓர போக பார்த்தா நம்மளே நிக்க வச்சு தள்ளிட்டு போறாங்க இவருக்கு. சார் சார், பூட்டின சைக்கிள் யாரோ தூக்கிட்டு போறத பாத்தீங்களா சார்? பூட்டின சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போல, வீல் கடில இன்னொரு வீல் வச்சு ஒருத்தன் தள்ளிட்டு போறான். அதான் சார் சைக்கிள். ஏய் அது கடையலாம் சொல்லு. ஒரு பெல்லிங் சார், ஒரு லைட்டிங் சார், ஒரு சீட்டிங் சார். சீட்டுக்கு அடியில ரெண்டு வீலிங் சார். இது எனக்கு தெரியாதா? கிண்டல் பண்றியா? என்ன கலர்ரா? சிகப்பு கலர் சார். சிகப்பு கலரா? எனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானா? சார் சார், சைக்கிள் கிடைக்குமா சார்? இந்த ஏரியாவில அவன் எங்க வைப்பான்னு தெரியும். நீ வா. சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. அம்மா இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காது உள்ளூர கேட்டுக்கிறேன். புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா சில கிராக்கிங்க டிரெஸ் மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல. மேடம் மன்னிக்க வேண்டும், உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள். இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும். அம்மா என்னடா கோம்மா? ஸ்டாப் இட். இவ்வளவு பேசுற நீங்க, முதல்ல ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எங்கிட்டயே சவாலா? புடிச்சு காட்டுறேன். இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல, எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை. ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டா கூட பரவாயில்ல, இந்த கோணக்காரன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க, பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்தோட ஓட்டு மாதிரி, என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா? உங்ககிட்ட நான் பேசல. ஏய் கொணக்காலா, என்ன மாட்டி விட்டுட்டு நீ புழகாங்கி நடையறியா? கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா. அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். வாழ்க ஏட்டு. ஏம்பா என்ன மதக கட்டியில புகை வருது? ஏதாவது காய்ச்சிட்டு இருப்பாங்க சார். காய்ச்சிட்டு இருப்பானுங்களா? செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா. டே கொணக்காலா, இந்த கேஸ நான் புடிச்சு
என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டண்டா. ராஸ்கல், பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காட்சிட்டு இருக்க. நடரா ஸ்டேஷன். ஐயா, நான் ஒரு பாவமும் அறியாதவங்க. என் வயத்து பொழுப்புக்காக பேசுனா நெஞ்சு கட்டி மிதிச்சு போடுவேன். அவரை வேட்டிய. அது மரியாதை இல்லைங்க. மரியாதை பத்தி எனக்கு தெரியும். உள்ள ட்ரௌசர் போட்டுக்கல. அவரே அவரா? இதான் ட்ரௌசரா? துவச்சு எத்தனை வருஷம் கூட ஆகுது, நாத்தம் தாங்க முடியலையடா. தூக்குடா. இந்த நெருப்பை அப்படியே விட்டுட்டு வர்றீங்க. இது ஒரு கிராமத்துல பத்தி, நாலு கிராமம் சேர்ந்து தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட் எவ்வளவு லாஸு. மண்ணை போட்டு அனுப்பிச்சுங்க. அண்ணடா தூக்குடா, தூக்கு. இனி இதை வேற நான் எடுத்து கொடுக்கணுமா? கருமம் குடிச்சவனுக்கு புடா, தூக்கி தலையில வைடா. எனக்கு ப்ரமோஷன் தாண்டா, மெதுவா வரணும். பக்கிரிசாமி அம்மா, அந்த சாராயம் காய்ச்சினவங்கிட்ட எழுதி வாங்கிட்டீங்களா? இனிமே சாராயம் வைக்க மாட்டேன். எங்க அத்தை பண்ணி எழுதி கொடுத்தா? எது அவன் சொன்னாமா? சரி, எங்க அந்த ஏட்டு சிங்கபுத்துவ காணா? அன்னைக்கு சவால் விட்டதுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலையிறாரு. கேஸ் பிடிக்கிறதுக்கு அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும். நில்றா. நடா. மகனே உள்ள வந்து வாய திறந்தா உளறனே ஒரே மிதி அழுகின வாழைப்பழமாட்ட வாயாகி போயிடும். பானையை கீழே போட்டாதரா? இதாண்டா எனக்கு சரியான ஆதாரம் கண்ணா? நடரா. மேடம், 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 ஸ்ட்ராங்க தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, கையும் களவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா அப்பா. நீ எதுவும் பேசக்கூடாது, வாய முடறா. எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா. மதகடி கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம், இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம். காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல? காய்ச்சறதானங்க எனக்கு தொழில். காய்ச்சறது தொழில்னு மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற. மேடம், இவனை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கட்டுங்களா? ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க. மேடம், சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு, சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு. இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும். அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது, நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது. என் கேஸில் நீ குற்றம் கண்டாயா? பிழை இருக்கிறது மேடம், பிழை இருக்கிறது. யோ யோ, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க. ஏய் பானை இறக்கு. இன்ஸ்பெக்டர் அம்மா, பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க. மைதாமா பச நீத்து போயிடும் போல இருக்கு. நாளைக்கு புதுப்படம் ரிலீஸ், அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷ் ஓட்டுறது? பசையா? மைதா மாவு பசையா? அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா? இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதுடா மொண்ண முக்கா. நீங்க எங்க என்ன வாய திறக்க விட்டீங்க? வாய திறக்கூடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க. அம்மா, நான் போய் சொல்ல, இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. டேய் குணக்கலா, அதான பாத்த உருப்படியா ஒரு கேச புடிச்சிட்டு வாங்கன்னா போயும் போய் பச கேச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா? எங்க காணா காணா, இன்னொரு கேஸ் பிடிக்க போறாரு. ஐயா, இன்னைக்குதான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இதை விடக்கூடாது. ஹலோ, 1 2 3 1 2 3. டேய் கோணக்கலா, இது என்ன மைக் செட்டா 1 2 3 டெஸ்ட் பண்ற? சோ போன் பேசிக்கிட்டு இருக்கல்ல, டோன்ட் டிஸ்டர்ப். என்னது சத்தம் வாயில வருது, காலில் வர மாட்டேங்குது. எட்டி மிதிச்சனா சத்தம் பின்னால வரும். போனை திருப்பி போடுறா. இது இப்படி எல்லாம் மாத்திட்டாங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, இவர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். எது செஞ்சாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வாங்க. இது முக்குன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா? ஐயா சார், நான் சின்சியர் கான்ஸ்டபிள் பக்ரிசாமி பேசுறேன் ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ, பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. என்ன சாக போற நோயாளிட்டு பேச மாதிரி பேசிட்டு இருக்க? பக்ரி, டெலிபோனை கண்டுபிடிச்சு பாத்துருந்தா தூக்கு போட்டு தொங்கிருப்பாண்டா. நீங்க எப்ப ஏட்டையா வந்தீங்க? போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். டேய் பக்ரி, டெலிபோன்னா உனக்கு முன்ன பின்னே தெரியாது, உனக்கு எதுக்குடா அந்த வேலை? போடா. சரி, டிஎஸ்பி வந்துட்டாங்களா? வரல ஐயா. நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அனிமா வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கு. டேய் பக்ரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயால பொய் சொல்லாதரா. ஐயோ, சத்தியா பிடிச்சு வச்சிருக்கங்க. நீங்க வேணா அது பாருங்களேன். ஏய் இரு, இப்ப என்ன செஞ்ச? திரும்பனே. திரும்பனியா? இடியாப்ப புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க. ஐயோ, உண்மைதான். டேய் பக்ரி பக்ரி, இந்த கேஸ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்ச மாதிரி சொல்லாண்டா. சரி சரி, சொல்லி தொலைக்கிறேன். ஏண்டா இது என்ன?
ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான் படுத்திருக்கான். ஐயோ, ஆளாளுக்கு ராத்திரி பகல அடிச்சு கொல்றானுங்களே. சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே, நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு சித்தப்பா? ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன், புடிச்சு உள்ள போட்டான். சித்தப்பா என் பேரை சொன்னீங்களா? சித்தப்பா உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பயம் வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ சும்மா பெரட்டி பெரட்டுன்னு பெரட்டி பின்னு எழுந்துட்டான். அம்மா செஞ்சிருப்பான் கோணக்கால, என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டிருக்கான். சித்தப்பா எங்க கூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம உன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். உன்னை யார வர சொன்னது? என்ன பட்டயம் கிட்டயுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்ட கட்டி வாங்குற மாதிரி ஏப்பத்தை பார்த்து விடுறா. தென்ன மட்டும் எகிரிட போது. டேய், பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது, அப்படியே சோப்புண்டவனு கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க, இன்னைக்கு நெய்யா? உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது. கறிக்குண்டா கறிக்கு, எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டாங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுடா சாமி. வாட்டர் வாட்டர் சோப் பாரு. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்ப ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய். டேய் ஒரு குச்சி எடு, பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிருச்சு நினைக்கிறேன். சீக்கிரம் இதங்கப்பா. குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துதான் போட்டுருக்கு. டேய் முந்திரிய ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுங்கடா. ஏண்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டிருக்கீங்க? என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுங்க. சத்தம் போட்டு பேசாதீ, எவனாவது மீன் குழம்புக்கு குண்டா தூக்கிட்டு வந்துட போறான். டேய் என்னப்பா, இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரச. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணு கலகா. டேய் அத்தம்பகத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். என்னதே எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு ரெடியா? சாப்பிடலாம். அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா. என்னடா இது, பழம் கேட்ட காய கொண்டாந்து இருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா நீ சாப்பிடு. யாப்பா இன்னைக்கு எலக்கி எண்ணெய் தடவுறீங்களே, அது யாப்பா? இந்த கவுண்டர் இருக்கற கவுண்டரா? அதான்டா ஏத்து விட்டு ஏத்து. ஓஹோ, நம்ம மீனை விட்டு அப்பவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு. அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும்னு தான் இந்த பிளான். டேய் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது, குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரத. ஐயா என்ன ஐயா பசிக்குதியா? ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கலை உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வளங்கிற போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான். இவன் பகிர்ந்ததுன்னா பசி ஆறுங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா போய் சாப்பிடு. அவன் கிடக்குறாயா? எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு குடுத்து வச்சவரியா? வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வைரியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான். ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. குருமா என்னங்க? ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் எல்லாம் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலாம். நீ கொடை எடுத்து வர, மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வர. நான் மளிகை கடைக்கு போயிட்டு வர. நான் சொல்றது நீ கேளு. நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம். அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது? ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் கொடை எடுத்து வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய. வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு ஒரு கிலோவா? பாதாம் பருப்பு சொன்னா ஏன் முதல்ல மாதிரி வாய புலக்குற? வாங்குறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட் இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை. நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. நெய் பலகாரம் கண்ணுங்களா, இத சாப்பிட்டுட்டே விளையாடுங்க. புடி டேய், நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா. இந்த நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்ப என்னடான்னா நெய் பொங்கலுங்கிறான், பாலும் பழம்ங்கிறான். அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வாடங்க. நெய்ய பார்த்ததே இல்லங்கற உங்க அப்பா என்னடா தினம் நெய் பொங்கல்ங்கறானே? அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கார். கோண காலம் என்ன ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேனே. நீங்க கூப்பிட்டா போகலான்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சோ மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. கோணக்காலம் எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டாண்டா. இன்னைக்கு வரட்டு, அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்காலம் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. எங்க போயிட்டான்? தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்ன நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன். கடங்காரம் பூரா என் வீட்டு முன்னாலிக்கிறேன். வெட்டா விடும். வாங்க சிங்கமுத்து, எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கிறேனுங்க. இதுல எல்லாம் ஃப்ரூட்ஸுங்க, மலப்பழம், ஆப்பிள், சாத்துக்குடி, இது ஐஸ்கிரீம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதெல்லாம் எதுக்கு? உடம்புக்கு சரியில்லாத உங்களை நான் ஹாஸ்பிட்டல் தான் வந்து பார்க்கணும், அதான் நியாயம். ஆனா பாக்குறவங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை ஏதோ நான் காக்கா பிடிக்கிறதா நினைச்சுக்குவாங்க. அதனால தான் வீட்டில் வந்து உங்களை நான் பார்க்கறேன். இது மேடம், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்.
நீங்க இருக்கும் போதே எனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு டிஐஜி ஒரு ஐஜி ரேஞ்சு கிடைச்சா அதை வச்சு நான் சந்தோஷமா, வேணா ஒரு இன்ஸ்பெக்டர் கிடைச்சா கூட போகுது அதை வச்சு நான் வண்டி ஓட்டிக்குவேன். அதுக்குண்டான முயற்சியை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க ப்ரமோஷனுக்கான சிபாரிசை கண்டிப்பா நான் செய்யறேன். தேங்க்யூ மேடம். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன? நானும் ப்ரமோஷனுக்காக கேஸ் முடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் குருவமாவும் கோணக்காரன் பக்கிரிசாமி என்ன வேலையே செய்ய விடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க மேடம். இது குருவமாவையாவது உருட்டி பிரட்டி நான் சமாளிச்சுக்குவேன், ஆனா இந்த கோணக்காரன் தொல்ல தாங்க முடியல மேடம். நீங்க மேலிடத்துல சொல்லி அந்த கோணக்காரன்ல பஞ்சாபுக்கோ காஷ்மீருக்கோ மாத்தி விடுங்க. முடியல அட்லீஸ்ட் சில ஒரு காலம் தள்ளி விடுங்க. இந்த ஸ்டேஷனே சந்தோஷப்படும் மேடம். மேடம் வர மேடம். வெல்கம் மேடம். தேங்க்யூ மேடம்.